வணக்கம் இது ஷர்மிலா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா நாடாளுமன்றத்துல பட்ஜெட் பத்தின டிபேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அந்த வகையில நேத்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய சிங்கப்பெண்ணு சொல்லக்கூடிய அடிச்சு துவச்சு புழிஞ்சு நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே நிர்மலா சீதாராமன ஒரு பெரிய குத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க எப்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஷன் டிபேட் இந்த நாடாளுமன்றத்துல நடந்தாலும் பிரதமர் எந்திரிச்சு போயிடுறாரு இல்லைன்னா பினான்ஸ் மினிஸ்டர் எந்திரிச்சு போயிடுறாங்க பட்ஜெட்டை பத்திய டிஸ்கஷன் நடக்கும்பொழுது பினான்ஸ் மினிஸ்டர் இங்க இருக்கிறது தானே நியாயம் அது நானே ஒரு ஆரோக்கியமான சனநாயகம் ஆனா இவங்களுக்கு கிரிட்டிசிசம் அப்படின்னாலே ஆகாது யாராவது குறை சொன்னாலே இவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது தான் நினப்பு அதனாலதான் நாம பேசக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை சந்திக்க தைரியம் இல்லாம எதிர்த்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தொடர்ந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்க போறாங்க வரி அப்படிங்கிற பேர்ல அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்றாங்க வளர்ந்த நாடுகள் யூஎஸ் யூரோப் ஸ்காண்டினேவியன் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி வரி தான் அதிகம் வாங்குறாங்க நேரடி வரிங்கிறது ஒருத்தர் சம்பாதிச்சு இன்கம் டாக்ஸ் கட்டுறது இல்ல அவர் சொத்து வாங்கினாங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறது இது போன்ற விஷயங்கள் நேரடி வரி அப்ப நேரடி வரிங்கிறது அதிகமா சம்பாதிக்கிற அதிகமா வரி கட்டுவாங்க இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த சதவீதமாக இருக்கும் வளர்ந்த நாடுகள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரி நேரடி வரியாக இருக்கும் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி மூலமாகவோ பெட்ரோல் டீசல் டாக்ஸோ இதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ்ல வருது இதனுடைய பங்கு குறைவாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான டாக்ஸ் தான் கட்டுவாங்க ஜிஎஸ்டியா இருந்தாலும் பெட்ரோல் டீசல் டாக்ஸா இருந்தாலும் அம்பானியில ஆரம்பிச்சு தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய குடிமகன் வரைக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் தான் கட்டுவாங்க அப்ப அதனுடைய விகிதாச்சாரம் கம்மியா இருக்கும் ஆனா இந்தியாவதான் இதற்கு நேர் எதிராக இருக்கு டைரக்ட் டாக்ஸஸ் வந்து வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் கட்டுறோம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதாவது வரி மூலமாக மக்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவிகிதம் இந்த அரசாங்கம் கலெக்ட் பண்ணுது இந்த நேரடி வரி முப்பத்தஞ்சு சதவீதம்ல கூட பாத்தீங்கன்னா என்ன அவலம்னா இந்த முப்பத்தஞ்சு சதவீதத்துல கூட ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் சேலரி அண்ட் மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் கட்டுறாங்க வெறும் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் கார்பரேட் கிட்டேந்த டாக்ஸ்ங்கிற பேர்ல இந்த அரசாங்கம் வசூல் பண்ணுது இது மட்டும் பத்தாதுன்னு இப்போ ஏழை எளிய மக்களுடைய சேவிங்ஸ்லயோ கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இண்டெக்ஸேஷன் வேல்யூவை எடுத்துட்டாங்க இதனால நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அதை நகையிலயோ ப்ராப்பர்ட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணி ஆக்கி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதை விற்கணும் அப்படின்னு போனாலும் அவர் பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்கள் இத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் முடிஞ்சா அதை போய் பாருங்க அந்த லிங்க் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன் இது பத்தாதுன்னு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் போட்டிருக்காங்க கடந்த ஓராண்டில் மட்டும் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த அரசாங்கத்துக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கோடி சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க ஒருத்தங்க லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ எதுக்கு எடுக்கிறாங்க அன்சர்டின் திடீர்னு ஏதாவது நோய் நொடி வரலாம் உடம்பு சரியில்லாம போகலாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படலாம் ஏதாவது நஷ்டத்தை சந்திக்கலாம் உயிரே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில அவர்களை பாதுகாக்கவோ இல்ல நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸோ எடுப்பாங்க அதுக்கு நீங்க பதினெட்டு ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா பல பேர் அவங்களுடைய இன்சூரன்ஸோ ரெவன்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அது எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஏழை எளிய நடத்துற மக்களுடைய வருங்காலத்துக்கு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டு இது மட்டும் இல்லாம சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ்லயும் இந்த அரசாங்கத்துடைய அலோகேஷன் படிப்படியாக குறைந்திருக்கிறது மேலோட்டமா பார்த்தா கடந்த பட்ஜெட்டோட அதிகமா ஒதுக்கி இருக்கிறதா தோணும் ஆனா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்ட்ரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்புறம் மிஷன் ஆங்கன்வாடி பி எம் போஷன் கிராம் சடக் யோஜனா இப்படி சோசியல் செக்டர் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே மிக குறைந்த தொகையை இந்த கடந்த இருபது ஆண்டுகள்ல இந்த அரசாங்கம் உதிக்கி இருக்கு ரெண்டு பர்சன்ட் கூட இல்ல டோட்டல் ஜிடிபி ல எஜுகேஷனோட பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மன்ரேகா திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி கூட இந்த அரசாங்கம் படிப்படியா தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டர் சிறு குறு தொழில பத்தி இந்த அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை அவங்களுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்த பட்ஜெட்ல இல்ல இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அதாவது சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் சிங்கிள் விமன் கணவனை இழந்த பெண்கள் டிசேபிள்டு பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன் கொடுப்பாங்க அந்த தொகைய இன்னும் ஏத்தாம வச்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த தொகையில எந்த மாற்ற இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க பார்லிமெண்ட் கேண்டீன்ல இருக்கக்கூடிய கட்லெட்டோட விலைய கூட இன்ஃபிளேஷனுக்காக இந்த அரசாங்கம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குது அப்படி இருந்துமே அந்த கட்லெட்டோடைய விலையே கடந்த பத்து வருஷத்துல டபுள் மடங்கு ஆயிருக்குது ஆனா சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன் மட்டும் பத்து ஆண்டுகள்ல ஏத்தாம அப்படியே வச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதுல பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய் பத்து வருஷமா அதே இருநூறு ரூபாய்ல இருக்கு அதுக்கப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட பத்தி பேசுறாங்க இந்த அரசாங்கம் ரொம்ப பெருமையா சொல்லுது எண்பது கோடி பேருக்கு நாங்க வந்து இலவசம் ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எதன் அடிப்படையில கொடுக்குறீங்க இரண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் படிதான கொடுக்குறீங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பிரகாரம் ரூரல்ல இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்களுக்கும் அர்பன்ல இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்களுக்கும் நீங்க ஃபுட் சப்சிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி பார்த்தா லேட்டஸ்ட் சென்சஸோட ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு கோடி பேருக்கு நீங்க கொடுக்கணும் ஆனா இன்னும் நீங்க சென்சஸ் எடுக்காததுனால கிட்டத்தட்ட பதிமூணு கோடி பேர் இந்த பெனிஃபிட் கிடைக்காம கஷ்டப்பட்டு அது மட்டும் என்ன சுப்ரீம் கோர்ட் கோவிட் காலத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஆனா இந்த அரசாங்கம் அது காதலியே வாங்கல இன்னும் அதுக்கான ப்ரொவிஷனும் அலோகேஷனும் இந்த பட்ஜெட்ல எதுவுமே செய்யப்படல இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியில சொல்றாங்க தங்களுடைய கூட்டணி ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்றாங்க ஆனா இது கூட்டணிகளையும் ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த நெருப்பு கோழி மணல்ல தன்னுடைய தலைய வந்து அப்படியே வந்து மூடிக்குமா அப்போ எதிரிகளுக்கு தன் அடையாளம் தெரியாது தன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்குமா அந்த லட்சணத்துல இருக்கு இந்த பட்ஜெட் இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை போட்டு கூட்டணியை காப்பாத்திக்கிறோம் ஆட்சியை காப்பாத்திக்கிறோம் அப்படிங்கற ஒரு தவறான எண்ணத்துல இந்த அரசாங்கம் இருக்கு ஆனா இந்த பட்ஜெட்டோட சாயம் மிக விரைவில் வெளுத்து போகும் அப்போ இந்த கூட்டணியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிதிஷும் நாயுடுவுமே இந்த கூட்டணியை விட்டு விலகி போவாங்க மக்கள் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இந்த தேர்தல்ல அதனாலதான் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல ஆனா அந்த வார்னிங்க மதிச்சு நீங்க உங்களுடைய கோர்ஸ் கரெக்ஷன கரெக்டா பண்றீங்களா பாத்தீங்கன்னா இல்ல அதே கேபினட் அதே நிதி அமைச்சர் அதே பட்ஜெட் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கறது இது மூலமா தெளிவாகுது அப்படின்னு சொல்லி தான் உரிய முடிச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு மகுவ மொயத்ராவோட இந்த கர்ஜனை தான் வைரல் ஆயிட்டு